மாணவர்களின் நலன் கருதி அனைத்து நீர்நிலை பகுதிகளிலும் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்த புகார் தொடர்பாக 8 பேரிடம் ஐஏஎஸ் அமுதா விசாரணை. விசாரணை நடைபெறும் அலுவலகத்தில் இருந்து காவலர்கள் வெளியேற்றம். அம்பாசமுத்திரத்தில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கிய விவகாரம். ஏஎஸ்பி பல்வீர் சிங் உட்பட 4 பேர் மீது வழக்கு பதிவு. கலாசேஷா விவகாரத்தில் மாநில மகளிர் ஆணைய அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. லண்டனில் தமிழக அரசால் நிறுவப்பட்ட பென்னிக்விக் சிலை மூடப்படவில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் பேரவையில் அமைச்சர் சுவாமிநாதன் விளக்கம். தமிழகத்தில் 14 இடங்களில் சதம் அடித்தது வெயில். ஈரோடு, பரமத்தி வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் 100% வெப்பமே பதிவு. சீர்காழி சட்டநாதர் கோவிலில் கண்டெடுக்கப்பட்ட 50 சிலைகளை ஆய்வு செய்த இந்து அறநிலைத்துறை அதிகாரிகள். செப்பேடுகள் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவை என்பது குறித்தும் ஆய்வு. சத்தியமங்கலம் அருகே விளை நிலங்களை சேதப்படுத்திய கருப்பன் யானை பிடிபட்டதால் விவசாயிகள் நிம்மதி. மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை. நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றுவதால் அலட்சியமாக இருப்பதாக கண்டனம். மாவட்ட ஆட்சியர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சராமரி கேள்வி.